ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான அப்கமிங் அப்டேட்ஸ் வருது கைஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பேனு, ஸோ அப்புறம் க்ளூவால் ஸ்கின்னு எல்லாமே வால்கனோ ஃபைரி பேஸ்டு வால்கனோ ஸ்கின்ஸ் எல்லாமே கொடுக்குறானுங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ் அது எல்லாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோன் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். அந்த எவல்யூஷன் ஸ்டோனை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்ற மேட்டரை நான் சொல்கிறேன். ஸோ செம்ம சிம்பிளாக ஈவெண்ட் தான் கைஸ். இப்போ ஒரு அந்த அந்த ஸ்பைக் ஈவெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா, அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாமல் ஆலோவின் ஃபேஸஸ் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ 50% ஆஃபரில் விட்டுருக்காங்களாம். இன்றைக்கி சுற்றுறவங்க சுற்றிக்கலாம். ஸோ நிறைய ஆஃபர் இருக்குது, பட் எங்கிட்ட 10 வவுச்சர் இருக்குது, அதை நான் வந்து சுற்றுறதுக்கு டைம் இருக்குது, கண்டிப்பாக அந்த இதில் வாங்கிடுவேன். சம்மர் ஸ்பின் நேற்று நாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம், எப்படி நீங்கள் சம்மர் ஸ்பினில் ஃப்ரீயாக சுற்றி இந்த ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வேறு எனக்கு டைமண்ட் பாக்ஸ் டாப்அப், இது வந்து லாஸ்ட் டே இன்றைக்கி. ஸோ யாராவது டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டாப்அப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கைஸ். ஸோ இதை பற்றி தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு அப்கமிங் ஈவெண்ட் ஒன்றுக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபைரி பேஸ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. அது என்ன ஈவெண்ட், எப்போ வரப்போகுது அப்படின்ற மேட்டரையும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்மார்ட் தமிழ், நான் உங்கள் நவீன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுப்பானுங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு அப்புறம் இன்னும் மிச்ச காசை நீங்கள் ஏர்ன் பண்ணி இங்கே பேடிஎம்ல வித்ரா பண்ணி அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம். செம்ம ஈஸியான அப்ளிகேஷன். ஸோ இப்போ வாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து 5000 டைமண்ட்ஸ் கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம், அதுலேயும் நீங்கள் வின் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் வின் பண்ணுறது அப்படின்ற மேட்டர் நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் வீடியோட வின்னர், அதாவது இந்த கிவ் அவேட வின்னர் யார் அப்படின்ற மேட்டர் நான் சொல்கிறேன், நீங்களே கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டிக்டாகில் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது விட்ருக்காங்க, ரிடீம் எவல்யூஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவல்யூஷன் ஸ்டோன் வந்து ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறானுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெட் பாக்ஸ், இது வந்து டெட் லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லூட் பாக்ஸ் தான். ஆக்சுவலாக நான் க்ளூவால் ஸ்கில்ன்னு நினச்சேன். இதே மாதிரி ஒரு க்ளூவால் ஸ்கின் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கின்னையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சூப்பரான ஸ்கின் தான் அது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ணும் இந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட் வந்து 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது கைஸ் இந்த ஈவெண்ட்டு. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வவுச்சருங்க அது இது கொடுத்துட்ருக்கானுங்க. எவ்வளோ தேதி வரைக்குங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 நாள் வச்சுக்கோங்க. ஸோ 9 டேஸ். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ளூ வந்துட்டு கலெக்ட் பண்ணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரில் ஸ்கல், அதாவது மண்டவோடு வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளூ ஸ்கல் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஏர் ஷிப், அந்த பெருசாக ஒன்று பறந்துட்டு இருக்கு இல்லையா பலூன் மாதிரி, அந்த பலூனில் வந்து கிடைக்குமா இந்த ப்ளூ கலர் மண்டவோடு. இந்த பர்பிள் கலர் மண்டவோடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி 17, 18 ரெண்டே நாள் தான். ஸோ இந்த பர்பிள் மண்டவோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மேலேருந்து ஏர் ட்ராப், மேப்பில் வந்து ட்ராப் எழுது இல்லையா, ஸோ மஞ்சள் கலர் லைட் எரியுமே அந்த ட்ராப்பில் தான் உங்களுக்கு கிடைக்குமா. ஸோ 2 நாள் மட்டும் இது அந்த பர்பிள் கலர் மண்டவோடு. ஸோ ப்ளூ கலர் மண்டவோடு இன்னிலேருந்தே நீங்கள் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய தேவைப்படும் ப்ளூ கலர் மண்டவோடு, ஏன்னா நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஸ்பிட்னிக்கும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிட்னிக் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சைபர் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ மிஷின் ஒன்றும் பெருசாக அதை எடுத்துக்கல நான், ஏன்னா அதில் ரிவார்ட்ஸும் கம்மி தான். ஸோ அந்த ரீசனால் நானும் இதை பெருசாக ஒன்று எடுத்துக்கல. ஸோ நீங்களும் எப்படி எடுத்துருக்கீங்களா, ஸோ இதை எப்படி பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்ற மேட்டரை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை சொல்ல வந்தேன். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்ஷிப்பை வந்து தேட ஆரம்பித்தால் தான் நீங்கள் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 68 ப்ளூ மண்டவோடு தேவைப்படுது. ஸோ இந்த 68 ப்ளூ மண்டவோடும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இப்போலேருந்தே அந்த ஏர்ஷிப்லலாம் தேட ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் கார் எடுத்துக்கிட்டு அந்த ஏர்ஷிப் கிட்டே போகிறது தான் முக்கியமான கோலாக வச்சுருப்பாங்க, கிளாசிக் மேட்ச்லேயும் சரி ரேங்க் மேட்ச்லேயும் சரி. பட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அதை வந்து கலெக்ட் பண்ண முடியாது எண்டில். ஸோ இப்போயே சொல்கிறேன், 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மண்டவோடு வந்து 18ஆம் தேதிக்கும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்பிள் மண்டவோடு மட்டும் 2 நாள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து 17ஆம் தேதியோட ஸ்டாப் பண்ண போகிறாங்க இந்த ப்ளூ கலர் மண்டபம் போட்டு. ஸோ அதனால் 17ஆம் தேதிக்குள்ளே ஏர்ஷிப் வந்து அந்த பறந்துட்டுருக்கு இல்லையா,
அதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்ற சேம் டைலாக் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இதில் எதுவுமே ரிடீம் பண்ண முடியாது. எதுவுமேனா ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒன்று மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒன்று கம்மியாக இருந்துச்சு கூட ஏழு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த கன் ஸ்கின் கிரேட் ஓப்பன் பண்ண முடியாது. இன்கேஸ் அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எல்லா ப்ளூ மண்டபட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 14ஆம் தேதிக்கு அப்புறம் கலெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இன்கேஸ் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பர்பிள் மண்டபத்தை கலெக்ட் பண்ணுறது ஒன்று, சும்மாக்குறது ஒன்று. ஸோ அதனால் ப்ளூ மண்டபத்தை மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் ப்ளூவை நீங்கள் மறக்காமல் ஒன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஈவெண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எவல்யூஷன் அதாவது ஃபைரி பேஸ் பண்ணி, அதாவது வால்கனிக் ஃபைரி பேஸ் பண்ணி லூட் பாக்ஸு, க்ளூவால் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா விட போகிறாங்களாம். அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி நீங்கள் நம்ம சேனல் நடக்கிற 5000 டைமண்ட்ஸில் கிவ் அவேல வின் பண்ணுறது அப்படின்ற மேட்டரே சொல்கிறேன். வாங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த ஈவெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின்னு, டெட் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்கனோ பேஸ்ட், அதாவது இந்த பேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்கனோ பேஸ்ட் ஒரு ஸ்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட பேனரு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ கொடுக்குறாச்சு, வால்கனோ பேஸ்ட்டு வந்துட்டு ஸோ டெட் பாக்ஸு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, ஸ்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணுங்க கைஸ் நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஃபைரி மாதிரி ஒரு டோக்கன், சின்னதாக ரவுண்டாக இருக்கும். இந்த டைம் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் விளையாடும் போது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எந்த கேமில் வரும் அப்படின்றது இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் வரலாம், இல்லை கிளாஸிக்கில் வரலாம், ரேங்கில் வரலாம், எதில் வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த டோக்கனை வந்து நீங்கள் மேட்ச் முடியும் போது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸோட வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக ஒரு வால்கனோ பேஸ்டு டெட் பாக்ஸு, பார்க்கறதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஃபுல்லாக அனிமேஷன் ஹெச்டி கிராஃபிக்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டெட் பாக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க கைஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்கனோ ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேட் போர்டுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது க்ளூவால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வால்கனோ பேஸ்டு ஸ்கின் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடீம் பண்ண போகிற. ஸோ இது வந்து நான் சொன்ன இல்லையா அந்த லூட் பாக்ஸு. ஸோ இப்போ வந்து அந்த புதுசாக ஒரு ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்கல் ஈவெண்ட்டு. ஸோ அந்த மண்டவோட கலெக்ட் பண்ணுற ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வர போகிற பாக்ஸ் இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு லூட் பாக்ஸ் தான் கைஸ், இது வந்து க்ளூவால் ஸ்கின்லாம் கிடையாது, இது வந்து ஒரு லூட் பாக்ஸ் தான். பட் க்ளூவால் ஸ்கின்னும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து வேறு லெவல் ஸ்கின்னு, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு கரேனர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு. அதே மாதிரி அந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கின் ஒன்று விடுறாங்க. இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து எலைட் பாஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைமண்ட் ரீசார்ஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா எலைட் பாஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளூவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ், அது இல்லாமல் நம்மளுக்கு கவர் பண்ணி அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்கனால இதோட டேமேஜ் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கிவ் அவே வின் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே பிரதர்ஸ், இப்போ நீங்கள் எப்படி நம்ம சேனல் நடக்கிற 5000 டைமண்ட்ஸ் கிவ் அவே வின் பண்ணுறது அப்படின்ற மேட்டர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான் கைஸ். ஸோ ஈவெண்ட்டில் ஸோ முதல்ல எதுக்கு நம்ம இந்த 5000 டைமண்ட்ஸ் கிவ் அவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து 25,000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணதுக்காக ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிவ்அவே. எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த கிவ்அவேல வின் பண்ணுறது எப்படி, ஸோ லாஸ்ட் வீடியோவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற மேட்டரையும் நான் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேமுக்குள்ளே போயிட்டு உங்கள் கேம் ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும் கைஸ். ஸோ இந்த ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து டைப் பண்ணிடுவீங்க இல்லையா, கமெண்ட் டைப் பண்ணுவீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுடணும். அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்த வீடியோ என்ன போடலாம், ஸோ எது மாதிரி வீடியோ படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மேட்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 டைமண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து 100 டைமண்ட்ஸாக மாறப்போகுது கைஸ். 50லேருந்து நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ், 100 டைமண்ட் வந்து கொடுக்க போகிறோம். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். நான் வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிவ் அவே வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் மேட்ச் போட்டு கிவ் அவேல கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரோ பிளேயர்ஸாக வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி நார்மல் பிளேயர்ஸில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும்.
ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டை மட்டும் தெரிவிங்க. அதுவும் இல்லாமல் இது இந்த இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் இன்கேஸ் நீங்கள் கிவ்வேல வின் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்துட்டு ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 50 ருபீஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்தே நீங்கள் 40 ருபீஸ் எடுத்து, ஸோ அந்த கேம்ஸ் கருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 டைமண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவானுங்க. இது மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது கைஸ். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவோட வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகுமார் அப்படின்றவர் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. இவரை மாதிரி நீங்களும் பெஸ்ட் கமெண்ட் தெரிவித்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோவை ஷேர் பண்ணும்போது உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் காட்டுப்பாங்க, இந்த நேமில் இருக்கிற இத்தனை டைம் உங்களுக்கு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும். கமெண்ட் போகிறது பார்த்தீங்கன்னா 60%, பட் நீங்கள் அந்த 40% உங்கள் ஷேர் போகிறது தான். ஸோ நீங்கள் 40% உங்களுக்கு அந்த லக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெஸ்ட் கமெண்ட் தெரிவிச்சாலே போதும், நீங்கள் ஷேர் கூட பண்ண தேவையில்ல. பட் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ உங்கள் பேரில் 4-5 இது கிடைக்கும், ஸோ கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் இவ்வளோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோஸோட உங்களுக் மீட் பண்ணுறேன் கைஸ். டடா, பை பை, பீஸ், டடா, நவீன் இஸ் அவுட்.